ஸோ நம்ம இந்த எக்ஸ் ஒன்று 15 150, இப்போ 150 கிடச்சிருச்சா. அப்போ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, மொத்தமாக இந்த இன்டோர் அவுட்டோரில் விளையாடினவங்க மொத்தம் 150 பேர். இப்போ என்ன அவங்க கேட்டிருக்காங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, உள் விளையாடுறவங்களில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் மட்டைப்பந்து, எத்தனை பேர் மட்டைப்பந்து மொத்த உறுப்பினர்கள் 150 கிடச்சிருச்சு. இப்போ ஒவ்வொருத்தராக மட்டைப்பந்து எவ்வளோ, கைப்பந்து எவ்வளோ, பூப்பந்து எவ்வளோன்னு கிடைக்கிறோம். அப்போ 30 30% தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ இன்ட்டு 150 ஈக்குவல்ட்டு, அப்போ மட்டைப்பந்து வந்து 45 பேர், 100 to 22 தான், 150 33 பேர், பூப்பந்து 33 பேர், கைப்பந்து 100 to 22 150 42 பேர். ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலாக பாருங்க, இந்த 45 33 42 இங்கே ஒரு 30 கண்டுபிடிச்சோம் இல்லையா, 30 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 வரும். அப்போ இது ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா சிம்பிளாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அடுத்து 400 in 30% மதிப்பின் 25% என்னன்னு கேட்குறாங்க. 25% ஆஃப் 30% ஆஃப் 40 அப்படின்னு எழுதணும். இப்படி ரிவர்ஸில் எழுதிட்டு போகணும். இந்த மாதிரி கணக்கிட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 400 in 30% மதிப்பின் 25%னா இப்போ பின்னாடிலேருந்து எழுதி போங்க. 25 of 30 of 400 அப்போது இங்கே என்ன வரும், இது என்ன மீனிங் அப்படின்னா இதுக்கு 30% கண்டுபிடிக்கணும். அப்போ 400 to 30% எவ்வளோ, 100 to 400 அப்போ 120. அப்போ இந்த 120 to 25% எவ்வளோ, 30. ஓகேங்களா. இந்த மாதிரி போடணும். ஒரு எண்ணின் 75% to 60% உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% கேட்குறாங்க. ஒரு எண் தெரியாது எக்ஸ், 75% to 60% உள்ள வித்தியாசமா, ஒரு எண்ணோட 75% மைனஸ் ஒரு எண்ணோட 65% எவ்வளோ டிஃப்ரென்ஸா, 82.5. அப்போது இதை அடிச்சு பாருங்க, இது எப்படியே வரும், 5 அடித்தோம்னா 25 அடித்தோம், 3 25 75, 4 25 100. அப்போது இது என்ன அர்த்தம், ஆக்சுவலாக 3x/4 அர்த்தம். இதை தான் வந்து இப்படி இப்போ 3/4 இருக்கிறது அப்படியே ஃப்ராக்ஷனில் அடிங்க. பாயிண்ட் வச்சுக்கலாமா, 30 7 28 மீதி 2 5 20 அதுதான் வந்து 0.75x. இதை அடித்து போடுங்க, இந்த இதையும் அடிச்சிடுங்க. 2 3 6 சாரி 5 2 3 2 6 2 10 அப்போ 2/5 2/5 என்ன பண்ணணும், 2/5 எப்படி போடலாம், அடங்காத புள்ளி வச்சா 2 10 3 2 6 சாரி 3/5 அப்போ 5 5 6 5 30 வந்துச்சா, 60x. இப்போ ஏன்னா இங்கே இங்கே 2 ஸ்தானம் இருக்கனால இங்கே 60 போடுறோம். கழிச்சு போட்டிங்கன்னா 0.15x = 82.5. ஏன் இந்த மாதிரி வருதுன்னா இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதனால இந்த பக்கம் ஃப்ராக்ஷனில் வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 82.5 / 0.15. இங்கே 2 ஸ்தானம் புள்ளி இருக்குது, இங்கே அப்போ இப்போ என்ன பண்ணிக்கணும் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, 10 பெருக்கிக்கிறாங்க. பெருக்கினோம்னா என்ன ஆகும், சாரி 100 பெருக்கிக்கிறாங்க. பெருக்குனா இங்கே வந்து 8250 வரும், இங்கே 15 அடிச்சு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 550 550 எவ்வளோ, 20% அந்த எண் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எண் தான் என்னது, 550. இந்த 550 20% எவ்வளோன்னா 110. அடுத்து 300,000 மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 200,000 விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ அதுலேருந்து தான் கழிக்கணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா. 300,000 மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 200,000 கழிச்சா மீதி 100,000. அப்போ 300,000 to 100,000 400 எவ்வளோ அடிச்சு போட்டிங்கன்னா 33 1/3%. ஒரு எண்ணெய் 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெய் கண்டுபிடின்னு கேட்குறாங்க. ஒரு எண் எக்ஸ் அதிகரித்தால் அப்படின்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம், மடங்குன்னு வந்தால் தான் மல்டிபிளிகேஷன். அதிகரித்தால்னா ப்ளஸ், எவ்வளோ அதிகரிக்கிறாங்க, 18%. அப்போ 18/100 அதிகரித்தால் எவ்வளோ கிடைக்குதா, 236. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா 100x + 18 அப்போ 118x/100 = 236. அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு 236 × 100/118 = 200. அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு 200. ஒரு எண்ணெய் 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண் கேட்குறாங்க. ஒரு எண்ணெய் 20% குறைத்தால்னா மைனஸ், 20/100 = 80. அப்போ 100x - 20 80x/100 = 80. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 80 × 100/80 அடிச்சு போட்டிங்கன்னா 100 அந்த எண். ஒரு எண்ணெய் 25% அதிகரிக்கப்பட்ட பின் 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீதம் எவ்வளோ. ஒரு எண்ணெய் 25% அதிகரிப்பு அப்போ 25, பின் 20% குறைப்பு அப்போ 25% குறைப்பு அப்படின்னா பாருங்கள், ஒரு எண்ணெய் 25% அதிகரிப்பு மைனஸ் 20% குறைச்சாங்க. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, a+b+ab/100 இதுதானே, அதிகரித்தா
பிளஸ் பிளஸ் 25 மைனஸ் 20 பிளஸ் 25 இன்ட்டு மைனஸ் 20 டிவைடட் பை 100 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சும் இல்லை, ஜீரோ வருது. ஒரு பின்னத்தின் தொகுதியை 25% மற்றும் பகுதியை 10% அதிகரித்தால் அந்த பின்னம் 2/5 மாறுகிறது எனில் அசல் பின்னம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி போடணும். எப்படின்னா, ஒரு பின்னத்தொகுதியை 125% ஒரு பின்னத்தின் தொகுதியை 25% பகுதியை 10% அதிகரிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ 100 எடுத்துக்கோங்க. அப்போ 125/x/100 இங்கே வந்து 10%, 110/100. இப்போ இது இந்த பக்கம் இப்படி கொண்டு போங்க, 120 இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை அப்படி மேலே கொண்டு போகணும். அப்போ 100/110 அடிச்சு பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 2/5 கிடைக்குது. இங்கே அடிச்சு போடுங்க, அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு 22/25 கிடைக்கும். அதாவது 25/22 கிடைக்கும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது தலைகீழாக வரும். அடிச்சு போட்டிங்கன்னா 44/125. வாங்கிய மாம்பழம் 10% ஒருத்தர் வாங்கிய மாம்பழம் 10% அழுகியிருக்கு. மீதி உள்ளதில் 33/1/3% பழம் விற்று விட்டார். தற்போது அவரிடம் 240 பழங்கள் இருக்கின்றன எனில் அவர் வாங்கிய மொத்த பழங்கள் கேட்குறாங்க. எவ்வளோ பழம் வாங்கினார்னு தெரியல, அது 10% அழுகியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இங்கே மல்டிபிகேஷன் போட்டிருக்கேன் பட் இது தப்பு. அப்போ என்ன பண்ணணும், கழிக்கணும். 10% அழுகி போச்சுன்னா வேஸ்ட்டாக போச்சுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் மைனஸ் 10/100. அப்போ இங்கே நாங்கள் 100x-10 அப்படின்னா 90x/100. ஓகேங்களா. அடுத்து அவர் எவ்வளோ விற்றுருக்காரு, 33/1/3% விற்றுருக்காரு. இதை வந்து நீங்கள் பின்னமாக மாற்றினீங்கன்னா 99, இப்போ 100/3% வரும். இப்போ இந்த 100/3 90/100 இது பண்ணுறதுக்கு 100 இது சதவீதம் தானே, அப்போ 100 நம்ம இது பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ 90/100 இதை அடிச்சு போட்டிங்கன்னா 30/100x. இப்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு, இந்த 30/100x கிடச்சிச்சு. இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 90/100x கிடச்சிருக்கு. ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 240 சொல்கிறாங்க. அப்போது 90x 30x போச்சுன்னா 60x/100 =240. அப்போ எக்ஸ் =240×100/60 அடித்து போட்டிங்கன்னா 400x 400. சரிங்களா. அடுத்து ஒரு மாணவன் 31% மதிப்பெண் பெற்று 12 மதிப்பெண் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண் கேட்குறாங்க. 35% வாங்கியிருக்கணும் அவன், ஆனால் 31% தான் வாங்கியிருக்கான். எவ்வளோ வாங்கலை, 12 மதிப்பெண் குறைவாக வாங்கியிருக்கான். இப்போ 35% எப்படி எழுதலாம், 35/12 எழுதலாமா? இந்த 12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -12 ஆகுமா, ஈக்குவல்ட்டு 31x/100. ஓகேங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு சாரி இங்கே வந்துருச்சா. இப்போ என்ன ஆகும், இவங்க என்ன என்ன பண்ணுறாங்க, ரெண்டு, ஏன்னா எக்ஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு கொண்டு வந்துடணும். இங்கே ஏற்கனவே நமக்கு வந்து 35x/100 இருக்கு. அப்போ 35x/100 மைனஸ் 31x/100 =12. 35x 31x போயிடுச்சுன்னா 4x/100 =12. அப்போ எக்ஸ் =12×100/4. அப்போ எக்ஸ் 300. மொத்த மதிப்பெண்கள் தெரியும், மொத்த மதிப்பெண்கள்